ஹலோ எவ்ரிவன், நான் உங்க ஜீவா. இந்த உலகத்துல டெத்துன்றது ரொம்ப காமனான விஷயம். ஏன்னா மனுஷனா பிறந்த யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். மனுஷனா மட்டும் கிடையாது, இந்த உலகத்துல யாரு பிறந்தாலும் கண்டிப்பா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும். அதுல சில பேர் ஆக்சிடென்ட்ல சாவறாங்க, சில பேர் சூசைட் பண்ணி சாவறாங்க, சில பேர் இயற்கையா மரணம் அடைகிறாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆக்சிடென்ட்ல செத்த ஒரு அஞ்சு பேரை பத்தி பார்க்க போறோம். எனக்கு அது பர்டிகுலரா ஃபன்னா பட்டுச்சு, ஸோ அதனால இந்த வீடியோ மேக் பண்றேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு பிளாக் கேப். இப்ப இருக்க எல்லா பசங்களுக்குமே பேர் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஏன்னா அப்பதான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. பொண்ணுங்களும் சும்மா இல்லாம பசங்க பேர் இருந்தது அழகா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க உசுப்பிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப நான் சொல்ல போறது அவங்களுக்காக தான். 1567 ஆன்ஸ்டன்ஸ்ன்றவர் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் பியர்ட் வளர்த்தாரு. அவரோட பியர்ட் லெந்த் பாத்தீங்கன்னா 4 feet 7 inches. இவர் எங்க போனாலும் அவர் பியர்டை சுத்தி பாக்கெட்ல வச்சு தான் நடந்து போவாரு. ஏன்னா பியர்டுக்கு எதுவுமே ஆகக்கூடாது சொல்லிட்டு அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டாரு. ஒரு நாள் அவங்க டவுன்ல ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, எல்லாரும் உயிருக்கு பயந்து ஓடிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்றாருன்னா அந்த பியர்டை பாக்கெட்ல சுத்தி வைக்க மறந்துட்டாரு. ஸோ அவர் படிக்கட்டுல இருந்து இறங்கும் போது அவர் பியர்டு 4 feet 7 inches லென்த்னால அவர் காலில் மாட்டி அவரோட தலை பார்த்தீங்கன்னா அங்க இருக்க ஸ்டெப்ஸ்ல அடிச்சு அவர் கழுத்து பிரேக் ஆகி இறந்துட்டாரு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1911 பிரான்ஸ் ரிச்சர்ட்ன்றவர் ஒரு பேராஷூட் கண்டுபிடிக்கிறாரு. இது எப்படின்னா பேராகிளைடையும் பேராஷூட்டும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் இந்த பேராஷூட் அப்படின்னு சொல்லிட்டு இன்வென்ஷன் மேக் பண்றாரு. இது டெஸ்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன மாட்டிலிருந்து குதிச்சு பாக்குறாரு. அப்போ அந்த பேராஷூட் ஒர்க் ஆகாததுனால இவர் கால் உடையுது. ஆஃப்டர் 2 இயர்ஸ் அங்க இருக்க ஒரு பெரிய ஆபீசர் கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த மாதிரி நான் ஐஃபில் டவர்ல குதிக்க போறேன், அப்போதான் இந்த பேராஷூட் ஓப்பன் ஆகும், ஸோ என்னோட இன்வென்ஷன் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு அங்க இருக்க ஆபீசர் கிட்ட பர்மிஷன்லாம் வாங்கிட்டார். வாங்கி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க பீப்புள் எல்லாருமே இவர் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக பண்றாரு, நம்ம எல்லாம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. இவர் என்ன பண்றாரு, மேலே இருந்து கீழே குதிக்கிறார். கீழே குதிச்சவொடனே அவர் பேராஷூட்டும் ஓப்பன் ஆகல, பேராகிளைடும் ஓப்பன் ஆகல, ஸ்ட்ரெயிட்டா கீழே விழுந்து மண்டை வெடிச்சு இறந்துட்டார். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1982 டேவிட் குரூன்பர்க். இவருக்கும் சாகோரா காக்டஸ்க்கும் ஏதோ பூர்வ ஜென்ம பக இருக்க மாதிரி அதை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாரு. ஏன்னா அதை பார்த்தாலே ரொம்ப அருவறுப்பா இருக்கும், ரொம்ப அசிங்கமா இருக்கிறதுனால அவருக்கு அதை பார்த்தோன்ன பிடிக்கல. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஷார்ட் கன் எடுத்துட்டு சானரன் டெசர்ட்டுக்கு போயிட்டு ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பார்த்து சுட்டுனே இருக்காரு. அப்போ ஒரு கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கு, 26 feet மேல இருக்கு. அதை பார்த்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் இதை சுடலாம்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வாட்டி அது உழல, ரெண்டாவது வாட்டி சொல்றாரு, அதை ஒரு மேலே விழுது, விழுந்து நசுங்கி அதில் இருக்க முள்ளெல்லாம் அவர் மேலே குத்தி அதை வெயிட்டு தாங்க முடியாம அவர் அந்த இடத்துலயே இறந்துட்டார். இயற்கை அழிக்க நினைச்சா இதுதான் நடக்கும். 2008 கேமரான் பைபிள்ன்ற பையன் புளோரிடா இருக்க ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அவங்க பிளான் பண்ணுறான், இங்கே ஏதாவது ஃபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவனுக்கு ஒரு 18 தான் ஆகுது, இந்த டீனேஜ் பசங்க எல்லாருக்குமே ஏதாவது ஒரு ஃபன் பண்ணணும் லைஃப்ல அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த டைமில். அப்போது அங்கே இருக்க ஒரு ஷாப்பிங் கார்ட்டை எடுத்து கார் பம்பர் முன்னாடி கட்டி அதில் உட்காந்துட்டேன், யாராவது டிரைவ் பண்ணுங்க நான் இதில் உட்காந்து ட்ராவல் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணவுடனே அதே மாதிரி டிரைவ் பண்ணுறாங்க அவனுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ 60 kilometers ஸ்பீடில் வரும்போது சடனாக பிரேக் அடித்தவுடனே இந்த ஷாப்பிங் கார்ட்ல இருக்க அந்த சின்ன சின்ன சக்கரம் பார்த்தீங்களா அது உடஞ்சி இவர் ஜம்ப் ஆகி கரெக்டா தலை கீழே பட்டு அந்த ஸ்பாட் இறந்துட்டான். 1989 மைக்கிள்ன்ற பர்சன் பார்த்தீங்கன்னா ஒரு கோளரான ஆள், இவருக்கு எப்பவுமே ஏதோ டிஃப்ரெண்டாக ஒன்று பண்ணணும் வித்தியாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ற ஒரு மைண்ட் செட் உள்ள ஆள். ஒரு நாள் அவங்க வீட்டில் டெலிவிஷன் ரிப்பேராக இருக்கு, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் ப்ராப்ளம். ஒயர் ரிப்பேர் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம், கட்டிங் பிளேட் யூஸ் பண்ணி ஒயர் ரெடி பண்ணுவோம். இவர் கட்டிங் பிளேடு பதிலாக பல்லால் கடிச்சு பண்ணலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு பல்லால் கடிக்கிறாரு. கடிச்ச அந்த ஸ்பாட்டில் ஷாக் கடிச்சு இறந்தும் போயிடுறாரு. இந்த அஞ்சில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது, எது ரொம்ப காமெடியாதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோ பார்க்கலாம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஜீவா தி பிளாக் கேப். பை பை.